ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வாரியம். சசி பேசுகிறேன். கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்வாரியம் க்ளூவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சிலிக்கான் க்ளூ, அதாவது கஸ்டமைஸ்டாக அக்வாரியம் ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலிக்கான் க்ளூ. இது வந்து பார்த்திங்கன்னா வாக்கர் 1:1 ஸ்பெஷலி ஃபார் அக்வாரியம்னு போட்டிருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டவுசில் மாடல் நம்பர்லாம் கிடையாது, டவுசில் சீலெட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து தெரியும், இதில் வந்து அக்வாரியம் பில்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது நானே ஆணித்தரமாக அடித்து வந்து சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில். பட் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாட் ஃபார் அக்வாரியம் யூஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதாவது டு நாட் யூஸ் இந்த அக்வாரியம் ஸோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் டவுசில் வச்சுருந்தீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், எல்லா டவுசிலையுமே வந்து அப்படி தான் இருக்கும். அண்டு இவங்க ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து, அதாவது ஒரு இப்போ இந்த பிராண்ட் எடுத்துக்கோங்களேன், இது ரெண்டுமே வந்து அக்வாரியம் வந்து யூஸ் பண்ணலாம் தான், ரெண்டுமே அக்வாரியம் சேஃப் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து, அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு 10 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்வாரியம்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டைம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் வந்து நல்லா ட்ரெண்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டைம் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு அக்வாரியம் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து க்யூரிங் அது காயறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7-10 நாள் கூட ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து டைம் எடுத்து தான் வந்து பொறுமையாக தான் வந்து காயும். ஸோ காஞ்சதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி டெஸ்டிங்கே வந்து பண்ணணும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு அக்வாரியம் இன்றைக்கி பில்ட் பண்ணிட்டு நாளைக்கே சேல் பண்ணுவாங்க, நாளைக்கே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவாங்க, உடனே லீக் ஆகாது. ஒரு மாதம் இல்லை 3 மாதம் இல்லை 6 மாதம் நடுவில் எப்போனா வந்து லீக் ஆகும். ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங் விடலை அப்படின்னா வந்து, ஸோ தட் அந்த மாதிரி இஷ்யூ இருந்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டவ் சீல் வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து போட்டு விட்டாங்க. ஸோ அதனால தான் கைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் வந்து இதில் அக்வாரியம் நிறைய பில்ட் பண்ணியிருப்பீங்க, யோசிக்காதீங்க இதாக ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது, ஏன்னா வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் தான், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா வந்து, ஒரு 5 வருஷம் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை விட பெரிய பெரிய ஜாம்புவாங்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த அக்வாரியம் வந்து பில்ட் பண்ணுறதுல ரொம்ப பெரிய பெரிய டேங்க் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வந்து, அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவைலபிள் கிடையாது. பெருசாக இருந்த க்ளூ சிலிக்கானுக்கு கண்ணாடிகளுக்குன்னு ஒரு 100% சிலிக்கான், கிளாஸுக்குன்னு இருந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ரொம்ப பெரிய பெரிய அக்வாரியம் ஒட்டுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்போது 5 வருஷத்துக்கு பின்னாடி இருந்த அக்வாரிஸ்டோட ஒரு ஒப்பீனியன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. ஈவன் நானும் அதே மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் நிறைய ஒட்டியிருக்கேன், இதுலேயும் நிறைய ஒட்டியிருக்கேன், பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது, எல்லாமே ஸ்ட்ராங்கு தான், ஆனால் ஒட்டுற விதத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒட்டிட்டு அந்தந்த கிளாஸ்க்கு டேங்க் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்எம் வந்து கூடி குறைச்சி ப்ராப்பரான ரிம்மு பிரேசிங் இதெல்லாமே வந்து போட்டு பண்ணோம் அப்படின்னா வந்து இதில் ஒட்டினாலும் ஸ்ட்ராங்கு தான், இதில் ஒட்டினாலுமே அது ஸ்ட்ராங்கு தான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், க்யூரிங் வந்து கொடுக்கணும். அந்த க்யூரிங் எப்படி ஆகும் அப்படின்றது நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்வாரியமே ஒரு ஆபியஸ்க்காக வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா க்ளூலெஸ் ஃபினிஷ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒட்டியிருக்கேன், ஒட்டி 10 நாள் ஆச்சு, இன்னும் டெஸ்டிங் கூட வந்து பண்ணலை, ஏன்னா லீக் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை, அதனால் டெஸ்டிங் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக 3 ஃபீட் தான் இது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காயறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த பக்கம் சிலிக்கான் இருக்கா, இது ஒரு எம்எம் ஒரு நாளைக்கு காயும், அடுத்து இந்த பக்கம் ஒரு சிலிக்கான் இருக்கா, இது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் வந்து காயும், இதுக்கு அடுத்து உள்ளலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரே போவாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் டைம் எடுக்கும், காயறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுக்கணும், கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்கணும். உடனே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து சிலிக்கான் ப்ராப்பராக உள்ளே காயாது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ டேஸ் ஃபியூ மந்த்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லீக் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இது மாதிரி ஒட்டிட்டு அது பாட்டுக்கு வச்சுருங்க, ரூம் டெம்பரேச்சரில் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் காஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபிஷெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த ஹாபியை. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிலிக்கான் க்ளூவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா 100% சிலிக்கானாக இருக்கணும், 100% வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்குன்னு இருக்கிறதா இருக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எல்லா சிலிக்கானுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக தான் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கிரேடாக வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான சிலிக்கானுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பிராண்டு தான் நல்லாயிருக்கும், இந்த பிராண்டு தான் நல்லாயிருக்கும் ஸோ அப்படின்றது கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது இந்த 4 விஷயம் தான். இந்த 4 விஷயம் நம்ம கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. இதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு அக்வாரியம், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டவுசீலில் பண்ணது தான், இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது, ஒரேடி மைக்ரேஷனும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் கைஸ், நம்ம ஒட்டுற விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்டரே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டவுசீல் அப்படின்னு பேரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தது. கொஞ்ச நாள் முன்னாடிலாம் அதாவது ரொம்ப சின்ன வயசில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டவுகானிக் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க, அதுதான் வந்து பிராண்டு. இந்த மாதிரி பிராண்ட் யாராவது கேள்விப்பட்ட அந்த ஸ்டேஜில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நல்லா க்யூரிங் விட்டுட்டு
அப்புறமா வாட்டரை வந்து ஊற்றிட்டு இந்த ஹாபியை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.